ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லீட்கோட் சீரீஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீட்கோட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சப்அரே இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம் என்னமோ கொடுத்துருக்குது, அவங்க மீடியம்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த லாஜிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கிவன் அண்ட் இன்டீஜர் அரே நம்ஸ், ஃபைண்ட் த கண்டீஜியஸ் சப்அரே கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் நம்பர் விச் ஹேஸ் லார்ஜஸ்ட் சம் அண்ட் ரிட்டர்ன் இட்ஸ் சம். ஓகேவா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ஸ்னு ஒரு அரே இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த அரேக்குள்ள இருக்க சப்அரே, சப்அரேனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதுங்க நான் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. சப்அரேனா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இது வந்து ஃபுல்லா அரே. ஓகேவா, இப்போ இந்த அரேல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இங்க இருக்கு, எண்டிங் இண்டெக்ஸ் இங்க இருக்கு. இப்போ இது ஃபுல்லா எடுத்தா அரே. இப்போ ஒருவேளை ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுது, எண்டிங் இண்டெக்ஸ் இதுக்குள்ளே, அதாவது இந்த கொடுத்துருக்கிற அரேஸ்குள்ள எங்காவது ஒரு இடத்துல எண்டிங் இண்டெக்ஸ் முடிஞ்சுன்னா அதுதான் வந்து சப்அரே. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சப்அரே. ஓகேவா, இது ஒரு சப்அரே, இது ஒரு சப்அரே. அதாவது இப்போ இந்த -2 அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட இதில் ஒரு சப்அரே தான். ஓகேவா, இப்போ சப்அரேனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க சப்அரேனா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும். இல்லைனா வந்து நம்ம போடக்கூடிய லாஜிக்கும் புரியாது, அதே மாதிரி இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷனும் புரியாது. ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ கொஸ்டினுக்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போ நம்மளுக்கு இந்த நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்புட் வந்து நமக்கு 6 கிடச்சிருக்கு. ஓகேவா, இது எப்படி 6 கிடைச்சிருக்குன்னு சொல்லி இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 4 -1 2 1, இது ஒரு சப்அரே. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இது ஒரு சப்அரே. இப்போ இங்க இருக்க வேல்யூஸ்ல ஆட் பண்ணி பாருங்களேன். 4 -1 ஆட் பண்ணா எனக்கு +3, அண்ட் தென் 2 ஆட் பண்ணா +5, அண்ட் 1 ஆட் பண்ணா +6. டோட்டலா வந்து எனக்கு 6 கிடைச்சிருக்கு. அதாவது இதுக்குள்ள நீங்க எந்த சப்அரே வேணா எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதோட சம் கண்டுபிடிச்சா எனக்கு 6 விட கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் இந்த 6 தான் வந்து இந்த கொடுத்திருக்க நம்ஸ் அரேல மேக்ஸிமம் சப்அரே. ஓகேவா, அதுதான் வந்து எக்ஸ்பிளேஷன்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ஸ்ன்னு சொல்லி ஒரே ஒரு அரை அரை கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள இருக்கிறதே ஒரு வேல்யூ தான். ஸோ வந்து எனக்கு வேற சப்அரே எது கண்டுபிடிக்க முடியாது, கொடுத்துருக்கே ஒரு வேல்யூ தான். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும். பிகாஸ் இங்கே வேற ஒரு எந்த வேல்யூ இல்லை, ஸோ ஆட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கதே ஒரு வேல்யூ. ஸோ அந்த ஒரே வேல்யூவை நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணாவே எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதாவது 5 + 4 9, 9 - 1 8, 8 + 7 15, 15 + 8 23. ஓகேவா, அதாவது ஓகே உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்காது, நான் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்க. ஓகேவா, இப்போதைக்கு இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியும் பாருங்க. ஓகேவா, ஓகே, இப்போதைக்கு கொஸ்டின் என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் ஒன்ஸ் நான் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு சொல்லி புரியும். ஓகேவா, ஓகே, வழக்கமாக நம்ம வந்து லாஜிக் எல்லாத்தையும் வந்து ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் வந்து ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற, புரியுதான்னு பாருங்க. ஓகே, நான் வந்து அவங்க கொடுத்த அரே இல்லாமல் நான் புதுசாக ஒரு அரே எடுத்துக்கிறேன், அது வந்து நான் நம்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, 1 - 2 - 5 - 10. ஓகேவா, இதுதான் வந்து கொடுத்துருக்க சப் நம்ஸ் அரேவா வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோட சப்அரே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த சப்அரேயோட சம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த சம்ல எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சப்அரேனா என்னன்னு சொல்லி புரியாதவங்க இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்அரேனா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த 0 இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த 1 ஒரு சப்அரே. ஓகேவா, இந்த 1 ஒரு சப்அரே, அடுத்து இந்த 1 - 2 சேர்ந்தது ஒரு சப்அரே, நெக்ஸ்ட் இந்த 1 - 2 - 5 சேர்ந்தது ஒரு சப்அரே. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 1 - 2 - 5 - 10 இந்த மொத்தமாவே ஒரு சப்அரே தான். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு எல்லா சப்அரே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது முடிஞ்சுதான், இப்போ இந்த 1st இண்டெக்ஸ்ல இருந்து இப்போ 2 மட்டும் ஒரு சப்அரே, அண்ட் தென் 2 - 5 ஒரு சப்அரே, அடுத்து 2 - 5 - 10 இது ஒரு சப்அரே. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு எல்லாமே முடிஞ்சது, அதாவது சப்அரே எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது -5 - 5 கண்டுபிடிச்ச எனக்கு என்ன வரும், -5 மட்டும் ஒரு சப்அரே, அண்ட் தென் -5 - 10 சேர்ந்து ஒரு சப்அரே. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 சப்அரே தான். நெக்ஸ்ட் எனக்கு இதுவும் முடிஞ்சது, நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு நான் ஒரே ஒரு சப்அரே தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, சப்அரேனா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க ஒன்ஸ் நீங்க கூகுள் பண்ணிட்டு வந்துருங்க, அப்பதான் வந்து இந்த சம் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா, இப்போ நம்ம சப்அரே எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், சப்அரேவோட சம், சம்னா ஒன்றும் இல்லை, அந்த சப்அரேக்குள்ள இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி மொத்த டோட்டல் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இருக்கிறதே ஒரு வேல்யூ தான், ஸோ எனக்கு சம் வந்து 1. ஓகேவா, இது ரெண்டு ஆட் பண்ணால் 3, இது 3 ஆட் பண்ணால் 3 + -5 எனக்கு -2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், எனக்கு இது 3 ஆட் பண்ணால் -2, அண்ட் தென் 10 ஆட் பண்ணும்போது எனக்கு 8 வரும்.
ஓகே இது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ டூ இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீ. இதை ஆட் பண்ண என்ன வரும் மைனஸ் த்ரீ பிளஸ் டென் எவ்வளோ வரும் எனக்கு செவன் வரும். இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ். இதை ஆட் பண்ணும்போது எனக்கு பிளஸ் ஃபைவ். இதை ஆட் பண்ணும்போது டென். இங்கே இருக்கிறதே ஒரு வேல்யூ தான். ஸோ டேரக்டா அப்படியே போட்டுக்கிறேன். இதில் பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடுறேன் எனக்கு எது மேக்ஸிமம் வேல்யூ டென்னு தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் வந்து சப்அரேனா வந்து ஒன்றுக்கு மேலே வந்து வேல்யூஸ் இருக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு வேல்யூ கூட ஒரு சப்அரே தான். ஓகேவா? இந்த அதாவது நான் என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் வந்து எங்கே வேணா ஸ்டார்ட் ஆகி எங்கே வேணா முடியல. இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகி இங்கேயே கூட முடியலாம். ஓகேவா? ஸோ வந்து இது ஒரு சப்அரே தான். இப்போ இதில் இந்த கொடுத்துருக்க இந்த இந்த அரேயோட மேக்ஸிமம் சப்அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா டென். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துருக்க நம்ஸ் அரேல எனக்கு நாலே நாலு வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ வந்து எனக்கு சப்அரேயோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து. ஓகேவா? மொத்தம் எனக்கு பத்து சப்அரே இருக்கு. ஸோ பத்து சப்அரேயோட சம்மும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் இது மேக்ஸிமம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். பட் இந்த லாஜிக்கை நம்ம அப்ரோச் பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ இங்கே நாலே நாலு வேல்யூ கொடுத்தனால எனக்கு ஈஸியாக முடிஞ்சது. எனக்கு நாலு வேல்யூக்கு ஒரு பத்து சபரே வந்திருக்கு. கொஞ்சம் மினிமம் வேல்யூ தான் வந்திருக்கு. ஒரு வேலை எனக்கு நூறு நூற்றம்பது வேல்யூ இருக்கு இந்த நம் சபரேக்குள்ள. அப்போ எனக்கு சபரே வந்து எக்கச்சக்கமாக வரும். ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போயிடும். ஸோ அத்தனை சபரேக்கு எனக்கு சம் கண்டுபிடிச்சி அதில் எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப டைம் எடுக்குமா? ஸோ வந்து நம்ம அந்த லாஜிக்கை அப்ரோச் பண்ணாமல் நான் புதுசாக ஒரு லாஜிக் எழுதுறேன். ஓகேவா? இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஜிக் எதுக்காக சொன்னேன்னா, சபரேனா என்ன, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இப்போ அந்த அதே அரேவை எடுத்துக்கலாம். நம்ம ஒன் டூ மைனஸ் ஃபைவ் டென். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம எடுத்திருக்க நம் சரே. ஓகேவா? இப்போ இதோட நான் மேக்ஸிமம் சப்அரே சம் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணுமா? ஸோ அதை எம்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த எம்ல தான் வந்து நான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு சம் கிடைக்குமா? அதாவது இந்த சப்அரே எடுத்து பார்க்கும்போது ஒரு சம் கிடைச்சது, இந்த சப்அரே எடுத்து பார்க்கும்போது ஒரு சம், அடுத்து இந்த சப்அரே எடுத்து பார்க்கும்போது ஒரு சம். அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கரண்ட் சம் கிடைக்குது. அதாவது ஒவ்வொரு கரண்ட் எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சம் கிடைக்குது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணுமா? ஸோ அதை நான் சீன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து இந்த கரண்ட் சம்மோட ஆட் பண்றேன். ஓகேவா? இது ஏன் ஆட் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்னு ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் இந்த சியோட ஒன்னு ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும், சி வந்து ஒன்னு அப்டேட் ஆயிரும். ஏன்னா ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னா. ஓகேவா? இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அதாவது இந்த மூணு எலமெண்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு வேலை, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ எனக்கு மேக்ஸிமம் சப்பர் என்னவா இருக்கும், இந்த ஒன்னு மட்டும் தான் இருக்கு. ஸோ எனக்கு ஒன்று தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த எம்முக்கும் சிக்கும் எது மேக்ஸிமமா இருக்கும் அதை எம்ல ஸ்டோர் பண்ணலாமா? ஏன்னா வந்து சி வந்து கரண்ட் சம். இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவை ஆட் பண்ணும்போது எனக்கு சியில் அப்டேட் ஆகிட்டே வரும். இந்த சிக்கும் எம்முக்கும் எது மேக்ஸிமமாக இருக்கும் நான் போய் அதை எம்ல ஸ்டோர் பண்ணணும்ல. இப்போ வந்து சிக்கும் எம் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஜீரோவில் இருக்கு, சி வந்து ஒன்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுல எது மேக்ஸிமம், ஒன்று தான் மேக்ஸிமம். ஸோ நான் எம்மை வந்து ஒன்றுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதாவது நீங்கள் இந்த நாலு வேல்யூ எடுத்து பார்க்காதீங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துங்க. ஒரு வேலை இந்த சப்பரையில் இந்த நம் சரையில் இந்த ஒரு வேல்யூ தான் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு என்னவா இருக்கும், இந்த ஒரு வேல்யூ தான் வந்து கரண்ட் சம்மாகவும் இருக்கும், அந்த ஒரு வேல்யூ தான் வந்து மேக்ஸிமம் சப்பரேவாகவும் இருக்கும். ஸோ வந்து எனக்கு எம் வந்து ஒன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு ஒன்றுன்னு இருக்கு, கரண்ட் வேல்யூ வந்து ஒன்று தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ டூ இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதோட மேக்ஸிமம் சப்பரே என்ன, ஒன் ஒன் பிளஸ் டூ த்ரீ வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டூவை வந்து கரண்ட் இதோட ஆட் பண்ணுறேன். அப்போ ஒன் பிளஸ் டூ எனக்கு என்ன ஆகும், த்ரீ ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த கரண்ட் சமையும் மேக்ஸிமம் சமையும் கம்பேர் பண்ணணும். இப்போ எது மேக்ஸிமம், எனக்கு த்ரீ தான் மேக்ஸிமம். ஸோ எம் ஈக்குவல் டு எனக்கு த்ரீ ஆகிடும், சியும் வந்து ஆக்சுவலாக த்ரீ தான் இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு அதாவது ஒரு வேளை எனக்கு இந்த அறையில் ஒரு வேளை இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் சப்பரே த்ரீ. ஓகேவா? இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கரண்ட் சம்மோட ஆட் பண்ணுறேன், அதை வந்து மேக்ஸிமம் வேல்யூட நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நான் அரே செக் பண்ணாதனால எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜீரோன்னு யூஸ்லைஸ் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டி நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எது மேக்ஸிமம் இருக்கோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த டூவோட வேலை முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு மைனஸ் ஃபைவ். இப்போ இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? இந்த மூணு வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒன் பிளஸ் டூ இங்கே ஆட் பண்ணி நம்ம த்ரீ வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் ஃபைவா? இப்போ இதை மைனஸ் ஃபைவ் கூட ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், சியோட வேல்யூ மைனஸ் டூ ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த சியு எம்ஐ கம்பேர் பண்ணும்போது எனக்கு எது மேக்ஸிமம் இருக்கும், அப்சல்யூட்டா எனக்கு எம் தான் மேக்ஸிமம். ஏன்னா வந்து எனக்கு இப்போ நெகட்டிவ் வேல்யூ ஆயிடுச்சு. அப்போ சி வந்து மைனஸ் டூ ஆகிடுச்சு, எம் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு எம் வந்து ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை, நான்
ரிமைன் எம் ஈக்குவல் டு நான் த்ரீனே வச்சுக்க போறேன். ஓகேவா, இந்த சியோட வேல்யூ இப்போ எனக்கு மைனஸ் டூ ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது எனக்கு இப்போ இந்த மூணு வேல்யூ மட்டும் எனக்கு நம் சாரியில இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் சப்பர் என்னவா இருக்கும், இது ரெண்டு ஆட் பண்ணா மட்டும் தான் எனக்கு த்ரீ வரும், மீது எதை ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து ஆன்சர் மைனஸ்ல போயிடும். இதை மட்டும் தனியா வச்சா மைனஸ் ஃபைவ் வரும், இதை மட்டும் வச்சா எனக்கு ஒன் வரும், இதை மட்டும் வச்சா டூ வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா மட்டும்தான் எனக்கு த்ரீ வரும். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த மூணு வேல்யூ இருந்தாலும் த்ரீ தான் வரும், இந்த ரெண்டு வேல்யூ இருந்தாலும் எனக்கு த்ரீ தான் வரும். ஓகேவா, இப்போ இந்த மூணு எலமெண்ட் கொடுத்தா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போதான் வந்து நம்ம இந்த நாலாவது வேல்யூ எடுத்து செக் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு பாருங்க. இப்போதான் எனக்கு வந்து எம்மோட வேல்யூ சியோட வேல்யூ இப்போ இங்க இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த டென்னு வந்து இப்போ இந்த அரேல இன்க்ளூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த மூணுக்கு நம்ம கண்டுபிடிச்சி தான் இங்கே வச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் டென் இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு ஆக்சுவலாக வந்து நார்மலாக நான் போட்டப்ப எனக்கு என்ன வந்துச்சு ஆன்சர் மேக்ஸிமம் வேல்யூ டென்னு தான் வந்துச்சு. ஸோ வந்து எனக்கு இங்கேயே டென்னு தான் வரணும், இப்போ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ டென்னு சொல்லி அப்டேட் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த மூணு வேல்யூ என்ன பண்ணால் ஒவ்வொரு வேல்யூவை கரண்ட் சம்மில் ஆட் பண்ணி அதை மேக்ஸிமம் சம்மோட கம்பேர் பண்ணேன். கரண்ட் சம் வந்து மேக்ஸிமம் சம்மை விட அதிகமாக இருந்ததுன்னா நான் அதை ரீப்ளேஸ் பண்ணேன், அப்படி இல்லைன்னா நான் அப்படியே மூணுனே வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து இப்போ இந்த டென்னை வந்து நான் இது கூட ஆட் பண்ணணுமா, இப்போ நான் டென் இது கூட ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இங்கே எயிட் ஆகிடும். அப்போ இந்த டென்னுங்கிற வேல்யூ வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், சியோட வேல்யூ எப்பப்போ எனக்கு நெகட்டிவாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் இதை மறுபடியும் ஜீரோனே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ வந்து ஒரு வேளை பாசிட்டிவாக இருந்தால் எனக்கு என்னாகும், இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து அந்த அதோட வேல்யூ குறைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து எனக்கு டென் தான் மேக்ஸிமம் வேல்யூ, பட் வந்து இந்த மைனஸ் டூ கூட இந்த டென்னை ஆட் பண்ணும்போது எனக்கு என்னாச்சு, மேக்ஸிமம் சம் வந்து எனக்கு எயிட்டின்னு சொல்லி ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு மேக்ஸிமம் சம் டென் வரணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வாட்டி நான் கரண்ட் சம்மை செக் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் கரண்ட் சம்மை செக் பண்ணுறேன். எனக்கு அது நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் மட்டும் நான் அதோட வேல்யூவாக மறுபடியும் நான் ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து அதோட அது கூட நான் அந்த கரண்ட் வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஓகேவா, இப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு என்னாகும், சி ஈக்குவல் டு இப்போ டென் ஆகிடும், நெக்ஸ்ட் வந்து எம் ஈக்குவல் டு த்ரீ இருந்திருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னாகும், சி தான் மேக்ஸிமம் வேல்யூ, ஸோ எம் ஈக்குவல் டு டென் ஆகிடும், சி ஈக்குவல் டு டென் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலாக ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து கரண்ட் சம்மில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும், நான் இந்த கரண்ட் சம் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அதை நான் மறுபடியும் திரும்பி ஜீரோக்கே வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா அது இந்த நெகட்டிவ் வேல்யூ கூட ஆட் பண்ணும்போது எனக்கு அதோட மேக்ஸிமம் வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அதை நான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சியோட வேல்யூ ரிமைன் மறுபடியும் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எம்மோட வேல்யூ எப்பயும் போல ஆஸ் யூஸ்வல் அப்படியே வச்சுக்க போறேன். இது மேக்ஸிமம் வேல்யூ கடைசியா இருக்க போதும், அதை அப்படியே வச்சுக்க போறேன். ஓகேவா, ஓகே, இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒன்ஸ் நான் கோடு போட்டு காட்டுறேன், சைட் பை சைடு வந்து இந்த லாஜிக்கை வந்து அந்த கோடோட கம்பேர் பண்ணி பாத்திரலாம். ஓகேவா, ஓகே, நம்ம லாஜிக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம எம்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணோம், அண்ட் தென் வந்து கரண்ட் சம்ம வந்து ஸ்டோர் பண்றதுக்கு சின்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பண்ணோமா, தென் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து ஆட் பண்ணோமா. அப்போ ஃபார் ஐஇன் நம்ஸ், ஓகேவா, இப்போ ஃபார் ஐஇன் நம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான், அதாவது கடைசியாக அந்த டென் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா சொன்னேன், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் சம் வந்து எனக்கு ஜீரோ அதாவது பாசிட்டிவ் வேல்யூ இருக்கா நெகட்டிவ் வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணுமா. ஒரு வேளை நெகட்டிவ்ல இருந்தால் நான் அதை வந்து மறுபடியும் ஜீரோக்கே ரீஇனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு ஜீரோவில் தான் இருக்கும், ஸோ எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு வேளை ரெண்டாவது மூணாவது எலமெண்ட் வரும்போது எனக்கு ஒரு வேளை நெகட்டிவ் ஆச்சுன்னா எனக்கு அதை ரீஇனிஷியலைஸ் பண்ணணும்ல, ஸோ எனக்கு அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்டே போடணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இஃப் சி லெஸ் தென் ஜீரோ அதாவது நெகட்டிவ் ஜீரோவோட கம்மியா இருந்தா அதாவது ஒரு நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா நான் என்ன பண்ண போறேன், திரும்ப சி ஈக்குவல் டு ஜீரோனே மாத்துறேன். ஓகேவா, இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொன்னேன், இப்போ இந்த சி கூட எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த சி கூட இந்த எலமெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சியையும் எம்ஐயும் கம்பேர் பண்ணணும். அதாவது இஃப் சி கிரேட்டர் தென் எம்மா இருந்தா நான் என்ன பண்ணணும், எம் ஈக்குவல் டு சியா மாத்திரணும். அதாவது எனக்கு இப்போ சி வந்து எம் விட கிரேட்டர், ஸோ வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூல எம் தான் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா, இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு நான் அங்கே சொன்ன எனக்கு எல்லா கண்டிஷனும் இங்கே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூ இதில் ஸ்டோர் ஆயிருக்கும், எம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ நான் எம்மை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது, இதில் வந்து ஒரு கார்னர் டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஓகேவா, அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் டூ எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு, இது வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால எனக்கு வந்து டைரக்டா பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. ஒருவேளை எனக்கு இங்க கொடுத்ததே வந்து மைனஸ் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து நம்ம எப்படி இந்த கோடை ரீ அரேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பாத்திரலாம். இப்ப நான் இந்த ஒயிட் போர்டுக்கு போய்க்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம நம்ஸ் என்னென்ன எடுத்துக்க சொன்னேன் நான், இப்போ -1 சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எம்மோட வேல்யூ வந்து 0 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணோம், சியோட வேல்யூ 0 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, ஸோ ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும், இது நெகட்டிவ் வேல்யூவான்னு சொல்லி செக் பண்ணணும். இது வந்து எனக்கு 0 இருக்கு, ஸோ எனக்கு செக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் செக் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த -1 இது கூட ஆட் பண்ணணுமா, அப்ப சி ஈக்குவல் டு 0 + 0 - -1 எனக்கு ஆன்சர் வந்து -1 வரும் ஓகேவா. இப்ப சி ஈக்குவல் டு -1, எம் ஈக்குவல் டு 0. இப்ப இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், எனக்கு 0 தான் வந்து மேக்ஸிமம், அதாவது நெகட்டிவ் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 0 தான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு இது ரெண்டு அப்டேட் ஆகாது, அதாவது எனக்கு சி வந்து நெகட்டிவ் வேல்யூல இருக்கு, ஸோ எம் வந்து பாசிட்டிவ் வேல்யூல இருக்கு, அதாவது 0 இருக்கு. அப்ப சியை கம்பேர் பண்ணும்போது எம் தான் அதிகம், எனக்கு எம் வந்து இந்த -1 அப்டேட் ஆகாது, ஸோ எம் வந்து ரிமைன் 0 இருக்கும் ஓகேவா. பட் வந்து எனக்கு 0 ஒரு மேக்ஸிமம் வேல்யூ சப்பரே வந்து எனக்கு கொடுத்துருக்க நம்ஸ் அறையில இல்லை, எனக்கு -1 மட்டும்தான் இருக்கு ஓகேவா. ஸோ இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், அப்பனா தான் வந்து எனக்கு -1 ஆக்சுவலா வரும். இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ ஒரு வேலை இப்போ நம்ஸ் நான் கொடுத்துருக்க அறையை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன், இப்போ -2, -1 சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் எடுத்தோன்னா மேக்ஸிமம் வேல்யூ 0 சொல்லி இனிஷியலைஸ் பண்றேன்னா, அப்படி இனிஷியலைஸ் பண்றதுக்கு பதில இதுல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்றேன் ஓகேவா. இப்போ நான் இதுல -2 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன், பண்ணனால எனக்கு எரர் வந்திருக்கு இந்த மாதிரி கார்னர் டெஸ்ட் கேஸ்ல. இப்போ நான் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவா நான் இனிஷியலைஸ் பண்றேன் ஓகேவா. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் நான், சியோட வேல்யூ எப்பயும் போல ஆஸ் யூஸ்வல் 0 வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இது வந்து நெகட்டிவ் வேல்யூவான் சொல்லி செக் பண்ணணும், நெகட்டிவா இல்லைன்னு நான் என்ன பண்ணணும், இதோட ஆட் பண்ணணும். அப்ப 0 கூட -2 ஆட் பண்ணா எனக்கு -2 தான் வரும். இப்போ எனக்கு எம்மும் ஆக்சுவலா -2 தான், ஸோ சியும் -2 தான், எனக்கு எதுவுமே மேக்ஸிமம் கிடையாது, ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ எம்மோட வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த -1 இந்த சி கூட ஆட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எலமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த சியோட வேல்யூ செக் பண்ணணும். இப்போ சியோட வேல்யூ எனக்கு நெகட்டிவா இருக்கு, ஸோ என்ன பண்ணலாம் நான், சியோட வேல்யூவை 0 சொல்லி ரீஇனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ சி 0 ஆயிடும், அண்ட் தென் வந்து இப்போ -1 ஆட் ஆகும். இப்போ -1 ஆட் ஆனால் என்ன ஆகும், எனக்கு சி ஈக்குவல் டு -1 அப்டேட் ஆயிடும். இப்போ இந்த சியையும் எம்ஐயும் கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், எம் வந்து -2, சி வந்து -1, இது ரெண்டுல எனக்கு எது மேக்ஸிமம், -1 தான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு எம் ஈக்குவல் டு -1 வந்துடும் ஓகேவா. இப்போ இந்த டெஸ்ட் கேஸ்ல எப்படி இந்த லாஜிக் ஒர்க் ஆகுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே லாஜிக் நான் இந்த இந்த ஒரே ஒரு இன்புட் குச்சு நம்ம போடும்போது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, நம்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், -1 சொல்லி எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0 இனிஷியலைஸ் பண்றதுல நான் கொடுத்துருக்க நம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ -1, இப்போ சி வந்து ஆஸ் யூஸ்வல் 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் இதோட ஆட் பண்ணணுமா, அப்போ நான் சி கூட -1 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், -1, எனக்கு ஆல்ரெடி வந்து இது 0 தான் இருக்கு, ஸோ நான் எதுவும் செக் பண்ண தேவையில்லை. செக் பண்ணதுக்கப்புறம் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ சி வந்து -1, அதே மாதிரி எம்மும் -1. ஸோ வந்து இப்போ நான் எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து ரெண்டு ஈக்குவல் வேல்யூ. ஸோ எனக்கு ஆக்சுவல் அவுட்புட் கிடைச்சிருச்சா, எம் வந்து -1 சொல்லி கிடைச்சிருச்சா. ஸோ இதுலேருந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கார்னர் கேஸ்க்கு வந்து எனக்கு என்னோட லாஜிக் ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்ணணும், அப்போ அந்த மேக்ஸிமம் வேல்யூவை 0 இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட நம்ஸ் அரேலோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா இன்ஸ்லேஸ் பண்றேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கார்னர் கேஸ்க்கு நம்ம ஒரு சின்ன மைனர் சேஞ்ச் பண்ண போறோம் ஓகேவா. இந்த சேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, அதை போய் நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன சேஞ்ச் பண்ண சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேக்ஸிமம் வேல்யூவை நம்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேற எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, பிகாஸ் அந்த ஒரு சில கார்னர் கேஸ்க்கு மட்டும் எனக்கு இந்த நார்மல் ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ வந்து இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு சப்மிட் ஆகு பாஸ் ஆகுது. ஓகே, நம்ம வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு கோட் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் டெலகிராம் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கோடிங் சம்மந்தமாக ஆர் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதில் கொஸ்டின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் அதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம கோட்மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.